السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله وعلى آله حسب الله وأصحابه جند الله ما بعد الحمد لله கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவியால் நேற்றைய தினம் பெண்களுடைய ஹிஜாப் சம்பந்தமான சில குர்ஆனுடைய வசனங்களும் சில விளக்கங்களும் பார்க்கப்பட்டன. ஒரு பெண் முழுமையான முறையில் தன்னை மறைச்சி கொண்டு போகணும், அதே போல் முகத்தை கட்டாயம் மூடணும் என்றதுக்காக வேண்டி சில குர்ஆனுடைய வசனங்கள் ஆதாரமாக உங்களுக்கு முன்னால் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ அதனுடைய சில சுருக்கங்களை பார்த்து போட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஹதீஸில் பெண்களுடைய ஹிஜாப் சம்பந்தமாக அதே போல் இமாம்களுடைய கருத்துக்கள் என்னென்ன கூறப்பட்டிருக்கின்ற விடயத்தை பார்க்கலாம் என்பதாக நினைக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்போ நேற்றைய தினம் நான் ஞாபகப்படுத்தினேன், ஹிஜாப்னு சொல்கிறது வந்து அது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படும். முதலாவது, ஒரு பெண்ணுக்குரிய ஹிஜாப் வந்து அவள் வந்து வீட்டுள்ளுக்கு தங்கி இருக்கிறது, வீட்டுள்ளுக்கு தங்கி இருக்கிறது தான் முதலாவது பெண்ணுக்குரிய ஆகப்பெரிய ஒரு ஹிஜாப். அப்படியும் தேவைக்காக வேண்டி அவள் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால் எப்படி போகணும் என்ற முறையை அல்லாஹ்வுத்தால குர்ஆனில் படிச்சு தரான். அது எப்படி அல்லாஹ் சொல்கிறான், வக்கர்ன ஃபி புயூத்தி குன்ன வலா தபர் ரஜின தபர் ருஜல் ஜாஹிலியத்தில் லூலா. அல்லாஹ் நபியுடைய மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நபியுடைய மனைவிமார்களே, இது பொதுவாக எல்லா பெண்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். கியாமத் நாள் வரக்கூடிய எல்லா பெண்களும் ரசூலோட மனைவிமார்களுக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அவங்களோட வீடுகள்லேயே தங்கிறீங்க. ஜாஹிரியா காலத்து பெண்கள், அது இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால் பெண்கள் சுற்றி தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சுற்றி தெரிய வானம் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா கட்டளையே போடுறான். ரெண்டாவது வந்து வீட்டுள்ளுக்கு நீங்கள் எப்படி ஹிஜாபுடைய விஷயங்களை பேணணுமென்றது ரெண்டாவது ஹிஜாபுடைய முறை அல்லாஹ் சொல்கிறான் வந்து, இதா சஅல் துமோஹுன்ன மதான் ஃபஸ் அலூஹுன்ன மிவரா இ ஹிஜாப். நபியுடைய மனைமார்களே, உங்களில் நீங்கள் அந்நிய ஆண்களோட தேவையான விடயங்கள் ஏதாவது உங்களுக்கு பேசணும்னு சொல்லி இருந்துச்சுன்னு, அப்படி இல்லாட்டி நான் ஞாபகப்படுத்தினேன், அந்த காலத்தில் நபியுடைய மனைவிமார்கள் ஆயிஷா சித்திக் ரலி அல்லாஹு தஆலாவும் இவங்க வந்து ஆகப்பெரிய ஒரு முஃப்தி, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் தப்சீரில் அதே ஹதீஸ் கலையில் நல்லா தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அப்போ மஹரம் இல்லாத ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சில சட்டத்திட்டங்களை கேட்க வருவாங்க. அப்போ இந்த ஹிஜாபுடைய ஆய தரங்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, நேரடியாக பார்த்து தான் கேட்டாங்க. அப்போ உமர் அலி அல்லா தாலா அவர்களுடைய கவலையின் பேரில் தான் அல்லாஹ் ஹிஜாபுடைய முதலாவது திருவசனம் இது தான். முதலாவது திருவசனம் இதா சல் துமோஹுன்ன மத்தான் ஃபஸ் அலுஹுன்ன மிவரா ஹிஜாப். இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சு என்ன சொல்கிறான், அல்லாஹு தாலா ஆண்களே அல்லது பெண் நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்பதாக இருந்தேன்னு சொன்னால், அதாவது சட்டத்திட்டங்கள் கேட்பதாக இருந்தே சொன்னால் மிவ் வராய் ஹிஜாப், திரைக்கு பின்னால் இருந்து தான் கேட்கணும். இதுக்கு முன்னால் நேரடியாக பார்த்து பேசினீங்க, ஆனால் இதுக்கு பின்னால் என்ன செய்யணும், திரைக்கு பின்னால் இருந்து பேசுவோம். அல்லாஹ் மஹரம் பேணக்கூடிய முறையை இந்த ஹிஜாபுடைய முறை அல்லாஹ் ஊட்டுலுக்கு எப்படி இருக்கணுன்ற முறை அல்லாஹ் படித்து கொடுக்குறான். இது ரெண்டாவது முறை. மூணாவது முறை தான் ஒரு பெண் வந்து வெளியில் போகல என்ன செய்யணும் எப்படி போகணும் என்றத அல்லாஹாலா சில திருவசனத்தின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எப்படி போகணும், வலியவரிப்ன பி ஹும்ரின்ன அலா ஜுயோபிஹின்ன. அல்லாஹாலா செல்கிறான் உங்களுடைய ஹிமார்கள் மூலம். ஹிமார்னு சொல்கிறது அந்த காலத்தில் தலையில் பெண்கள் போட்ட ஒரு ஆடைக்கு பேர், அதுக்கு மேல்மிச்சமான ஒரு பகுதியும் இருக்கும். அப்போ இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குறதுக்கு முன்னால் பெண்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, முகத்தை காட்டிக்கொண்டு நெஞ்சு பகுதிகளை காட்டிக்கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, எல்லாம் போயிட்டு கொண்டிருக்காங்க. இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய கருத்து என்ன, உங்களோட ஹிமார்கள் மூலம் உங்களோட தலை அதாவது கழுத்து கீழால் உள்ள அனைத்து பகுதிகளையும் நீங்கள் என்ன செய்யணும், மூடிக்கொள்ளணும். இப்போ ஹிமார் என்ற வார்த்தைக்கு நான் நேற்று விளக்கம் சொன்னது வந்து தலையில் போடக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கு மேல்மிச்சமான ஒரு பகுதியும் மேல்மிச்சமான ஒரு துண்டனும் இருக்கு. அப்போ தலை முதல் நெஞ்சு வரைக்கும் உள்ள பகுதியை முழுமையான முறையில் அவர்கள் மறைத்து கொள்ளட்டும் என்பதாக குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். இது ஆடையுடைய விஷயத்தில். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதே மாதிரி தான் ஹிஜாபுடைய ஒரு இன்னொரு ஆயத்து வந்து, யா ஐயுஹ நபி ஏன் நபியே குல்லி அஸ்வாஜிக, அவங்களோட மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, இதே போல் வபனாத்திக உங்களோட மகள்மார்களுக்கு சொல்லுங்கள், வனிசா இல் மோமினின் மோமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுதனீன அலைகின்ன மின் ஜலாபிபின்ன. ஜில்பாப்னு சொல்லக்கூடிய அந்த போர்வையால், ஜில்பாப்னு சொல்லக்கூடிய அந்த பிரமாண்டமான அந்த ஆடையால் தன்னை முழுமையான முறையில் மறைத்து கொள்ளும்படி இந்த மூணு சாரர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வுத்தாலா இறக்கி வச்சான். இப்போ இந்த ரெண்டு குர்ஆனுடைய வசனமும்
பெண்கள்ட ஆடை சம்பந்தமான விஷயம். இதுதான் ஹிஜாபுடைய மூன்று பகுதிகள். அப்போ நான் சொல்றேன் வந்து ஹிஜாபுடைய அந்த இதா சால் துமுகுன்ன மத்தான் ஃபஸ்ட் அலுகுன்னு ஒரா ஹிஜாப் என்ற குரானுடைய இதுதான் ஹிஜாபுடைய ஆரம்ப ஆயத்து. ஹிஜிரி 5வது ஆண்டு துல்காதாவுடைய மாதம் அல்லாஹால அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். எங்கே இறக்கி வச்சான்? அல்லாஹாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வலிமாவுடைய சந்தர்ப்பத்தில் தான், ஆண்கள் பெண்கள் எல்லாம் உண்டாக புழங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். அப்போ இதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். ஹிஜாபுடைய முதலாவது வசனம் எதுன்னு கேட்டால் இதை தான் காட்டணும். சூரத்தும் நூறில் வர இசா சல் துமோன மகான் ஃபஸ் அலுஹன மிவராயி ஹிஜாப் என்ற வசனம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்போ பொதுவாக அனைத்து குர்ஆனுடைய வசனமும், அதே போல் நான் இன்னொரு குர்ஆனுடைய வசனமும் ஓதி காட்டுகிறேன். வல் கவாயிது மினன் நிசா, வல் கவாயிது மினன் நிசா இல்லாத்தி லாயர்ஜுன நிகாஹன் ஃபலைஸ் அலைஹின் ஜுனாஹுன் ஐயவான சியாபஹுன் கைர முதபர் ரிஜாத்தின் பிசீனா. அல்லாஹ்வுத்தாலா செல்றான், பெண்களில் திருமணம் விருப்பமற்ற மாதவிடாய் துண்டிக்கப்பட்ட திருமணத்துக்கு ஆதரவு வைக்கப்படாத பெண்கள், வயதான பெண்களை பற்றி அல்லாஹ்வுத்தாலா செல்றான், இவர்கள் தன்னுடைய மேலாடைகளை களைந்து இருப்பது அவர்கள் மீது குற்றம் இல்லை. என்ன செய்யணும்? அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு அனுமதி ஒன்று கொடுத்திருக்கிறான். மேலாடைன்னு சொல்றது முழுமையான முறையில் கலட்டி இருக்கிறதுக்கு இல்லை. அவங்க வயசான பொம்பளையாக இருந்தாலும் மறைக்க வேண்டிய கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதியை கட்டாயமாக மறைச்சி தான் இருக்கணும். அல்லாஹ் சொல்ல அந்த மேலாடைகள், அந்த மேலாடைகளில் போடக்கூடிய விடயங்கள் என்ன செய்யணும்? அவங்க களைஞ்சிருப்பதில் பிரச்சனை ஒன்று இல்லை. ஐ எஸ் ஆஃபீஸ்ன ஹைருல்ல ஒன்று ஐப்பூர் அல்லாஹாலா செல்றான், அவர்கள் அந்த அந்த ஆடையும் களையாமல் தன்னை முழுமையான முறையில் மூடிக்கொள்வது அவர்களுக்கு சிறந்தது என்ற கருத்து அல்லாஹால இந்த குர்ஆனுடைய வசனத்தில் நல்லா விளங்கப்படுத்துகிறோம். மேலான சகோதரர்களை, பெரியார்கள், அப்போ இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்ன? ஒரு வயசான பொம்புளியாக இருந்தாலும் அவன் கட்டாயம் மறைக்க வேண்டிய அவரத்துக்களை மறைச்சி தான் ஆகணும். இந்த இடத்துல அல்லாஹால நாடுறான் வந்து என்ன தன்னுச்சுன்னா, முகத்தையும் 2 மணிக்கட்டையும் தான் அல்லாஹ் நாடுறான். அவர்கள் சிறந்தது முகத்தை திறந்து இருக்கிறது, அதை முகத்தை திறந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு என்றாலும் அவர்களும் முகத்தை மறைப்பது, தன்னுடைய 2 மணிக்கட்டை மற்ற சில சில பகுதிகளை மறைக்கிறது அவர்களுக்கு சிறந்தது என்ற குர்ஆனுடைய வசனத்தை தான் அல்லாஹாலா இந்த வசனத்தில் அல்லாஹாலா தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்போ ஹிஜாபுடைய சில குர்ஆனுடைய வசனம் கிட்டத்தட்ட உங்களுக்கு முன்னால் நான் வந்து ஹிஜாபுடைய ஏராளமான ஆயத்துக்களைக்கு அதில் முக்கியமான ஒரு 4 ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டு 5 ஆயத்துகள் இதா சால் துமோகுன்ன மத்தான் ஃபஸ் அலுன மிவராஜப் அந்த ஆயத்தொண்டு, அடுத்தது வக்கர்ணஃபி புயோத்திக்குன பெண்களே வீட்டிலே தங்கி அந்த ஹிஜாபுடைய ஆயத்தொண்டு, 3வது வலி எவரிப்ன பி ஹும்ரின்னு அலா ஜுயோபிஹின்ன, என்னது பெண்கள் என்ன செய்யணும்? தன்னுடைய ஹிமார்களால், தன்னுடைய முகமூடியால், அதாவது தலைக்கு போடுற அந்த ஹிமாரால உச்சந்தலை முதல் தன்னுடைய கழுத்து நெஞ்சி பகுதிகளை மூடிக்கொள்ளட்டும் அந்த வசனம். அடுத்தது வல் கவாயிது மினன் நிசாயி இல்லாத்தி லாயர் ஜூன், வயது வந்த பெண்கள் எப்படி தன்னுடைய ஆடைகள் அமைச்சு கொள்ளணும் என்ற வசனம். 6வது யா ஐயோ நபி கொல்லி அஸ்வாஜிக வபனாதிக வநிசாயில் மோமினின் யுதுனீன் ஆலையின் மின் ஜலாதேவின், மோமினான ஆண்களுக்கும் சொல், மோமினான பெண்களுக்கும் அதே போல் அவங்களோட மகள்மார்கள் அவங்களோட மனைவிமார்கள் 3 சாராருக்கு நபியை சொல்லுங்க, அவங்களுக்கு ஜில்பா பணிஞ்சு கொள்ளுன்றது. அப்போ 6 குர்ஆனுடைய வசனம் இது வந்து முழுமையான முறையில் ஒரு பெண் ஹிஜாப் அணியோனும் என்றதுக்குரிய ஒரு ஆதாரமாக இந்த குர்ஆனுடைய வசனம் இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்போ சிலர்களுடைய வாதம் என்னான்னு சொன்னால், இந்த குர்ஆனுடைய வசனம் வந்து நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தொண்டு வைப்பாங்க. ஆனால் அது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் கடைசியான ஓதின குர்ஆனுடைய வசனம் யா ஐயோ நபி கொல்லி அஸ்வாஜிக வபனாதிக வநிசாயில் மோமினின், நபியுடைய மனைவிமார்கள் இதே போல் மகள்மார்கள் ஏனே மோமினான 3 சாரார்களுக்கும் தான் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். 3 சாரார்களுக்கும் சேர்த்து தான் ஒட்டுமொத்த அனைத்து முஸ்லிமான பெண் மோமினான பெண்களுக்கும் தான் இந்த ஹிஜாபுடைய கட்டளை. இவர்கள் அனைவர்களும் என்ன செய்யணும்? தன்னை முழுமையான முறையில் மறைத்து கொள்வது தான் இஸ்லாத்துடைய சட்டம் என்பதாக அல்லாஹால இந்த வசனத்தில் எல்லாம் தெளிவுபடுத்துகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் சில ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், பெண்கள் முகத்தை கட்டாயம் மூட வேணுமா,
அவங்க சிலர்கள் வாதாட்டம் செய்கிறாங்க, பெண்கள் மூஞ்ச மூட தேவையில்ல, மணிக்கட்ட தன்னுடைய மோத்த துறக்கையிலும் அப்படின்னு சில பேர் வாதாட்டம் செய்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நிறைய ஏராளமான ஹதீஸ்களும் இருக்கு. நான் எல்லா ஹதீஸ்களையும் சொல்லி காட்டல, ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் முன்வைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, புகாரில 4758வது ஹதீஸ், இப்போ 4758வது ஹதீஸ், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க வந்து, யர்ஹமுல்லாஹு நிசா அல் முஹாஜிராத்தில் அவ்வல் லம்மா அன்ஸலல்லாஹு வலியத்ரிப்ன பிஹும்ரின்ன அலா ஜுயூபிஹின்ன. ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா முஹாஜிரான பெண்கள், முஹாஜிரான பெண்கள்னு சொல்கிறது அந்த காலத்தில் முஹாஜிரான பெண்கள், அன்சாரி பெண்கள், குறைஷி பெண்கள்னு சொல்லி மூணு சாரார்கள் இருந்தாங்க. அப்போ இது இல்லாத வேற ரிவாயத்துக்களில் வந்திருக்கி முஹாஜிரான பெண்களும் இல்லை, அன்சாரி பெண்கள். முஹாஜிரான பெண்கள்னு சொல்கிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச பெண்கள் தான். அன்சாரி பெண்கள்னு சொல்கிறது வந்து அவங்க மதீனாவில் வசிக்கக்கூடிய பெண்கள். இதே போல் இன்னொரு பெண்கள் பெண் கூட்டத்தாரிகள் குறைஷி பெண்கள். கண்ணியமான சகோதரர்கள், இப்போ இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க வந்து ஆயிஷா சதியக்கர் அலி அல்லா தாலா, அவங்க முஹாஜிரான பெண்களுக்கு அல்லாஹு தாலா ரஹமத் செய்யட்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலா குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் இறக்கினான், வலியஃரிப்ன பிஹும்ரி இன்ன அலா ஜுயூபிஹின்ன. இது ஃபர்தாவுடைய ஆயத், ஹிஜாபுடைய ஒரு ஆயத். நான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதில், வலியஃரிப்ன பிஹும்ரி இன்ன அலா ஜுயூபிஹின்ன. பெண்களே, அந்த ஹிமார்களால், ஹிமார்னு சொல்கிறது தலைக்கு போடக்கூடிய பகுதி, அதில் மேல்மிச்சமான ஒரு பகுதியும் இருக்குது, அதால் என்ன செஞ்சு கொள்ளுவாங்க பெண்கள் மறைச்சு கொள்ளுவாங்க. அந்த ஹிமார் என்ற அந்த ஆடையால் என்ன செஞ்சுக்கோங்கன்னு சொன்னால், உங்களோட கழுத்து நெஞ்சில் உள்ள அனைத்து பகுதிகளையும் நீங்கள் முழுமையான முறையில் மறைத்துக்கோங்க என்பதாக குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் எப்போ இறக்கி வச்சானோ, இந்த குர்ஆனுடைய வசனத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஆண்கள் வந்து தன்னுடைய பெண்களுக்கு மத்தியில் ஓதி காட்டினாங்க. இப்படி ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கிக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ், கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்கள், அந்த பெண்கள் எவ்வளோ பக்குவம்னு சொன்னால், ஷகக்ன முரூத்தவுன்ன ஃபஹ்தமர்ன பிஹா. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண்கள் மேல்மிச்சமான ஆடைகளை கிழித்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள். ஃபஹ்தமர்ன பிஹா, தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான். அந்த பெண்கள் அவ்வாறு செய்தார்கள் என்பதாக ஆயிஷா சித்தீகா ரலி அல்லாஹு தஆலா சொல்றான். சுபஹானல்லாஹ். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த சஹாபி பெண்மணிகள் எப்படி விளங்கினாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்துல முகத்தை தான் மூட சொல்லியிருக்கிறான் என்பதாக நினைச்சுதான் அந்த முஹாஜிரான பெண்களும் முகத்தை மூடிக்கொண்டாங்க என்று சொல்லி புகாரியுடைய ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹாஃபிர் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹ்தமர்ன ஐ ஹத்தீன வஜ்ஹுன்ன, ஃபஹ்தமர்ன பிஹாண்ட் சொன்னா அந்த பெண்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸுக்கு கருத்து வைக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப கேள்வி ஒன்று வரையிலும், முஹாஜிரான பெண்களுக்கு மட்டுமா அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அப்ப அன்சாரி பெண்களுக்கு சொல்லப்படவில்லைன்னு சொன்னா, வேற ரிவாயத்கள்ல வந்திருக்கி, ஹாக்கிமுடைய ரிவாயத்ல வந்திருக்கி, அன்சாரி பெண்களும் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கியதன் பின்னால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள், தன்னை முழுமையான முறையில் மறைத்து கொண்டார்கள் என்பதாக ஹாக்கிமுடைய ரிவாயத்தில் வந்திருக்கு. அதே போல் நசையுடைய ரிவாயத்தில், நசாயி சொல்லக்கூடிய ஹதீஸுடைய ரிவாயத்தில் வந்து, பொதுவாக முஹாஜிரான பெண்கள் அன்சாரி பெண்கள் இல்லை, பொதுவாக நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அனைத்து மோமினான பெண்களும் இந்த குர்ஆனுடைய வசனம் எப்போ அல்லாஹ்வுத்தல இறக்கி வச்சானோ அதிலிருந்து தன்னை முழுமையான முறையில் மறைத்து கொண்டார்கள் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், ஹதீஸுடைய விளக்கம் ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்தில் நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் கூறுறாங்க வந்து, சஃபியா ரலியல்லாஹு தஆலா மூலமாக அபி ஹாத்தம் ரஹமத்துல்லா தனது கிரந்தத்தில் எழுதுகிறாங்க, ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து குறைஷி பெண்களை பற்றி கேட்கப்பட்டு, குறைஷி பெண்களுடைய சிறப்பை பற்றி, குறைஷி குலம்னு சொன்னால் ரசல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அந்த குலத்தை தான் குறைஷி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைமார்கள் அதிகமான முஹாஜிரான பெண்கள் தான் இருந்தாங்க. அவங்க திருமணம் முடிச்சதுல எல்லா பெண்களும் கலந்து தான் இருந்தாங்க, முஹாஜிரான பெண்கள் தான் அதிகமாக அதில் இருந்தாங்க. அப்போ இந்த ஹதீஸில் வந்து குறைஷி பெண்களோட சிறப்பை பற்றி கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தான், குறைஷி பெண்களும் உண்மையிலே சிறப்பானவர்கள், கண்ணியமானவர்கள் தான், ஆனால் அன்சாரி பெண்களை போல
சிறந்த ஒரு பெண்களை வந்து நான் பார்த்ததில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் சொல்றாங்க. அப்ப ஆரம்ப ஹதீஸ்ல சொன்னாங்க முஹாஜிரான பெண்கள், இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க அன்சாரி பெண்களை போல சிறந்த பெண்களை நான் பார்த்ததே இல்லைன்றாங்க. ஏன்னு சொன்னா எப்ப வலி யஃரிப்ன பிஹும்ரி இன் அலா ஜியூபின், அந்த ஃபர்த் ஹிஜாபுடைய ஆயத்து இறக்கப்பட்டு ஹைமார்களின் மூலம் தன்னை மறைச்சு கொள்ளுன்ற அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிச்சோ, உடனே என்ன செஞ்சாங்க அந்த பெண்கள், தன்னை முழுமையான முறையில் மறைத்து கொண்டார்கள் என்பதாக ஆயிஷா சித்தேக்கா ரலியல்லாஹு தஆலாவும் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பொதுவாக அனைத்து பெண்களுக்கும், அனைத்து பெண்களும் என்ன செஞ்சாங்க அந்த காலத்துல, தன்னை முழுமையான முறையில மறைத்து கொண்டார் என்பதற்கு புகாரியுடைய தெளிவான ஹதீஸ் எங்களுக்கு முன்னால ஆதாரபூர்வமாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஹதீஸ்ல மொத்தம் ஒரு பெண் மூடுறதுக்குரிய முதலாவது ஆதாரம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பெண்கள் முகத்தை மூடினாங்க. அப்ப யாருக்கும் என்ன செய்யலாம், மறுப்பு தெரிவிக்க இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, ரெண்டாவது ஹதீஸ் கொண்டு வருது என்னான்னு சொன்னா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவும் சொல்றாங்க, கான ருக்பானு யமுருன பினா வனஹ்னு மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரமா ஃபைதா ஹாது பினா சத்தல்து இஹ்தானா ஜில்பாபஹா மின் ரஸ்ஹா அலா வஜீஹா ஃபைதா ஜாவஸ்னா கஷஃப்னாஹு அன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்ற, நாங்க ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்துல நாங்க இஹ்ராமோட இருந்தோம். அப்ப இஹ்ராமுடைய சந்தர்ப்பத்துல ஒரு பெண் வந்து முகத்தை திறந்து தான் இருக்கணும், திறந்து இருக்கிறது தான் என்ன செய்யணும், ஷரியத்துடைய கட்டாயம் திறக்கணும் முகத்தை, முகத்தை மூடல அந்த கட்டத்துல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க என்ன செஞ்சோம், ஹஜ்ஜுடைய காலத்துல இஹ்ராமோட இருக்கிறோம், இஹ்ராமோட இருக்க போகல நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, எங்களைய கடந்து அந்நி ஆண்கள் அவங்களோட வாகனத்துல, வாகனத்துலன்னா ஒட்டகத்துல கழுதையில என்ன செய்வாங்க, எங்களைய கடந்து போவாங்க. போகக்கூடிய நேரத்துல எங்களோட ஃபேஸ், எங்களோட முகம் அவங்களுக்கு தெரியப்படும். அப்ப அந்த அந்நி ஆண்கள் எங்களைய கடக்கக்கூடிய நேரத்துல நாங்க என்ன செஞ்சோம், சத்தல் து எஹ்தானா ஜில்பாபஹா மிர்ரஸி அலாவஜியா, எங்களோட தலையையும் எங்களோட முகத்தையும் நாங்க முழுமையான முறையில மூடிக்கொள்வோம். ஃபைதா ஜாவஸ்னா கஷஃப்னாஹு, அந்த அந்நி ஆண்கள் எங்களைய கடந்து போனதன் பின்னால நாங்க என்ன செய்வோம், முகத்தை திறந்து கொள்வோம்னு சொல்லி அபூதாவுடைய ஹதீஸ்ல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவும் சொல்றாங்க. அப்ப முதலாவது ஹதீஸ் புகாரியுடைய ஹதீஸ், இந்த சம்பவம் வந்து அபூதாவுதுல வந்திருக்கு. அப்ப ஜில்பாப்னு சொல்றது வந்து முகத்தை மூடி மூடுறதுக்கு தான் சொல்லப்படும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டியிருக்கிறாங்க என்பதற்கு இந்த ரெண்டாவது ஹதீஸ் எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஏன்னா நான் முதலாவது நேத்தைய தினம் இன்றைய தினம் குர்ஆனுடைய வசனம் மோதி காட்டினேன். அப்ப இந்த குர்ஆனுடைய ஹிஜாபுடைய ஆயத்துக்கள் சஹாபி பெண்மணிகள் எப்படி அமல் செஞ்சு காட்டினாங்க, எப்படி தாண்ட வாழ்க்கையில எடுத்து காட்டினாங்கன்றதுக்கு தான் இந்த ஆதாரத்தை நான் உங்களுக்கு முன்னால நான் முன் வச்சேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதே போலதான் புகாரில 4141 ஹதீஸ் எங்களை எல்லாத்துக்கும் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இட்டு கட்டப்பட்ட சம்பவம் புகாரில வந்திருக்கு. சுருக்கமான முறையில நான் சொல்றேன், அதுலேயும் இந்த ஹிஜாபால தன்னுடைய முகத்தை மூடினார்கள், முகத்தை மறைத்து கொண்டார்களுக்கு ஒரு பலமான ஒரு ஆதாரம் உண்டு இந்த ஹதீஸ்லயும் இருக்கு. சம்பவத்துடைய சுருக்கம் என்னண்டா, ஹிஜிரி 5 தான் ஹிஜாபுடைய ஆயத்தை அல்லாஹ்வுத்தால இறக்கி வச்சான். ஹிஜிரி 6 ஹுஸ்வத்து பனில் முஸ்தலக்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. அந்த யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் போறாங்க. போயிட்டு யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வார வழியில ஒரு இடத்துல தங்குறாங்க, தங்கி போட்டு போம்னு சொல்லி அந்த பிரயாண கூட்டத்தார்கள் தங்குறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உடனே அந்த பல்லாக்குல இருந்து இறங்கி தன்னுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக வெளியே போறாங்க, வெளி தேவையை நிறைவேற்றணும் வெளியே போறாங்க. அப்ப கூட்டத்தார்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பல்லாக்குள்ளுக்கு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி, அவங்க என்ன செய்யுங்க, அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள தவற விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தேவையை முடிச்சிட்டு வந்துட்டு வந்து பாக்குறாங்க. கூட்டத்தார்கள் எல்லாரும் போயிட்டாங்க, இவங்க என்ன செய்ய பயந்துட்டாங்க, அடைய கூட்டத்தார்கள் போயிட்டாங்களே இப்ப நான் என்ன செய்யறது, தனியா போவே மேலான்னு சொல்லி ஆயிஷானாகி அதே இடத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யார சரி அனுப்பி என்னைய கூட்டி கொண்டு வர சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையோட என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, அதே இடத்துல ஒரு இடத்துல சாஞ்சி அப்படி தூங்கிட்டாங்க. அப்போ ஊருக்கு போனதன் பின்னாலத்துக்கு கூட்டத்தார்கள் பல்லாக்குல பாக்குற ஆயிஷானாகிய காணும், ரசூலுல்லாஹும் தேடுறாங்க ஆயிஷானாகிய காணும். உடனே என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, சஃப்வான் இப்னு முஅத்தல்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க, போயிட்டு ஆயிஷாவுடைய நிலைமையை பார்த்துட்டு வரும்படி. சஃப்வான் இப்னு முஅத்தல் வாராங்க அந்த ஊருக்கு. ஊருக்கு வரக்கூடிய நேரத்துல எந்த இடத்துல அவங்க தங்கினாங்களோ அந்த இடத்துல பாக்குறாங்க, ஒரு பெண்மணி அப்படி உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
உடனே நபிசல் சஃப்வான் இப்னு முஅத்தல் ஆயிஷானாகிய கண்டுட்டாங்க, பார்த்துட்டாங்க. அப்போ வக்கான எரானி கபுலல் ஹிஜாப், ஹிஜாபுக்கு முன்னால ஆயிஷா அலி அல்லா தலா அவர்களுடைய முகத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹிஜாபுடைய சட்டம் மாறத்துக்கு முன்னால சஃப்வான் இப்னு முஅத்தல் பார்த்துருக்கிறாங்க. இப்போ அதை வச்சுதான் அடையாளத்தை கண்டு இது ஆயிஷான்னு சொல்லி விளங்கி கொண்டாங்க. இந்த ஹதீஸ்ல ஆயிஷானாகியே சொல்றாங்க, வக்கதி வக்கான எரானி கபுலல் ஹிஜாப், ஹிஜாபுக்கு முன்னால சஃப்வான் இப்னு முஅத்தல் என்னைய பார்த்துருக்கிறாரு. அப்ப உடனே என்ன செஞ்சாங்க, திதிக்கிட்ட என்ன செஞ்சாங்க, ஆயிஷா நாயகி உடனே எலும்பிட்டாங்க. எலும்பி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, என்னுடைய ஜில்பாபால நான் உடனே அவரை கண்டு என் முகத்தை நான் மூடிக்கொண்டேன் சொல்லி சொன்னாங்க. ஜில்பாப் சொல்றது என்னது, அன்ஹு பி ஜில்பாபி, ஜில்பாபால என்னுடைய முகத்தை நான் மூடிக்கொண்டேன் என்பதாக ஆயிஷா ரலி அல்லா தாலாவும் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அப்ப ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால சஃபான் இப்னு முஅத்தல் ஆயிஷா நாகிய பார்த்த சுட்டித்தான் அந்த நேரத்துல ஆயிஷான்னு சொல்லி விளங்கி கொண்டாங்க. அப்ப ஹிஜாபுடைய சட்டம் வந்ததன் பின்னால என்ன செய்யணும், பெண்கள் தன்னை முகத்தை மறைக்கணும், இதுதான் குர்ஆனுடைய சட்டம். உடனே ஆயிஷா நாயகி ஜில்பாபால முகத்தை மூடிக்கொண்டாங்கன்னு சொல்லி புகாரியுடைய ஹதீஸ்ல தெளிவாக வந்துருக்கு. இதுதான் மூணாவது ஆதாரம், ஒரு பெண் முகத்தை மூடுறதுக்குரிய மூணாவது ஆதாரம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாம நிறைய ஆதாரங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் ஹிஜாபுடைய குர்ஆனுடைய வசனத்தை எப்படி தன்னோட வாழ்க்கையில செயற்படுத்தி காட்டினாங்க என்றத நிறைய ஆதாரங்கள் இருக்கு. உங்களுக்கு முன்னால நான் ஒரு மூணு ஹதீஸை தான் நான் முன்வைச்சேன். இந்த மூணு ஹதீஸே எங்களோட வாழ்க்கைக்கு போதும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஹதீஸ்ல வந்தது. ஒரு பெண் தன்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தன்னை முழுமையான முறையில மறைக்க வேண்டும், முகத்தை கட்டாயம் மூட வேண்டும் என்றதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் காட்டுது. நேற்றைய தினம் ஆறு குர்ஆனுடைய வசனத்தை காட்டினோம் ஆதாரமாக ஒரு பெண் ஃபேஸ் கவர் பண்ணணும் என்றதுக்கு. இன்றைய தினம் மூணே மூணு ஹதீஸ் தான் காட்டப்பட்டுச்சு, ஒரு பெண் கட்டாயம் மூஞ்ச மூடணும் என்றதுக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இமாம்களுடைய கருத்துக்கள், இமாம்களுடைய கருத்து ஒரு பெண் கட்டாயம் மூஞ்ச மூட வேணுமா இல்லையா என்ற விஷயத்துல இமாம்களுக்கு மத்தியில சில கருத்துக்கள் இருக்கு. அதையும் நாங்கள் இன்ஷால்லா இன்றைய தினம் ஆதாரபூர்வமா பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஹிஜ்ரி அஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இமாமுனா கஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலை, இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலை அவர்கள் உலகம் புகழ்பெற்ற ஒரு இமாம். இவர்களை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் முகத்த மூடுற விஷயத்துல, லம் யசல் ஆதத்து ரிஜால் அலா மமர்ரி ஜமான் யஹ்ருஜுன முன்தஹிபாத். அதாவது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம், எப்ப அல்லாஹ் தஆலா ஹிஜாபுடைய குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினானோ அதிலிருந்து என்னுடைய ஐந்தாம் நூற்றாண்டு வரை, ஏண்ட காலம் வரும் வரைக்கும், ஏண்ட காலத்துல வாழ்ந்த பெண்கள் அனைவர்களும் என்ன செஞ்சாங்க, ஒரு தேவைக்காக வெளியில போகக்கூடிய நேரத்துல தன்னை முழுமையான முறையில் மறைத்து கொண்டு தான் வெளியில் போவார்கள் என்பதாக இமாமுனா கஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலையாவும் சொல்லிக்கிறாங்க. அப்ப கஸ்ஸாலி ரஹமத்துல்லா அவர்களுடைய கருத்து கூட என்ன, ஒரு பெண் என்ன செய்யணும், கட்டாயம் முகத்தை மூடி தான் வெளியே போகணும் என்றதுதான் இவங்களுடைய கருத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இமாம் ஷாஃபி மதுஹப்ல நாங்க பின்பற்றக்கூடிய இமாம் ஷாஃபி மதுஹபுடைய கருத்து, ஷாஃபி மதுஹபுடைய அதிகமான உலமாக்கள்டைய கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு பெண் கட்டாயம் என்ன செய்யணும், முகத்திரை கட்டாயம் ஃபேஸ் கவர் பண்ணணும் என்றதுக்கு உங்களுக்கு முன்னால சில ஆதாரங்களை நான் முன்வைக்கிறேன். அதுல ஷாஃபி மதுஹப்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இமாம் தான் இமாம் நபவி ரஹமத்துல்லா அலை, இமாம் ராஃபி ரஹமத்துல்லா அலை. இவங்க ரெண்டு பேரும் ஷாஃபி ரஹமத்துல்லா அலையோட முக்கியமான ஒரு பிரபலியமான மாணவர்கள். அப்போ இமாம் நபவி ரஹமத்துல்லா அலை மின்ஹாஜ்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப் உண்டு எழுதியிருக்கிறாங்க. அது ஆக பிரபலியமான ஒரு கிதாப் உண்டு, ஆதாரபூர்வமான பலமான பிரபலியமான கிதாப் உண்டு. இந்த கிதாபுக்கு நிறைய விளக்கங்கள் வேற வேற இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த மின்ஹாஜின்ற கிதாப்ல கூட இமாம் நபவி ரஹமத்துல்லா அலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி, பாலிகின் ஹுர்ரத்தின் கபீரத்தின் அஜ்னபியத்தின். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு பாலிகான ஒரு பருவ வயது அடைந்த பெண், அதே போல ஒரு சுதந்திரமான ஒரு பெண், வயசுக்கு வந்த ஒரு பெண், பெண்ணை வந்து ஒரு அந்நியான் பார்க்கறது ஹராம். ஒரு அந்நியான் அன்னி செய்யப்படாது, பருவ வயது அடைந்த பெண்களை பார்க்கறது ஹராம். வகதா வஜியஹா வகஃபஹா, அதே போல தான் அவருடைய அந்த பெண்ணுடைய முகத்தையும் ரெண்டு மணிக்கட்டையும் பார்க்கறது ஹராம் என்ற கருத்தை இமாம் நபவி ரஹமத்துல்லா அலையாவும் மின்ஹாஜின்னு சொல்லக்கூடிய கிதாப் எழுதியிருக்கிறாங்க.
அப்போ சில பேர் சொல்லுவாங்களே ஷாஃபி மதஹப்பில் வந்து முகத்தை திறக்கிறது சுன்னத்துன்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்றைக்கு. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் வந்து ஒரு கிதாபை பார்க்கக்கூடிய நேரத்தில், கிதாபை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி மட்டும் அதை வாசிச்சு பார்க்கணும். ஷாஃபி ரஹமத்துல்லாட கருத்தொண்டு இப்படி இருக்கான், மதுஹப்பில் சொல்லப்பட்டிக்கான் சுன்னத்துன்னு சொல்லி முகத்தை மூட தேவையில்லைன்னு. நாங்கள் அந்த கருத்தை மட்டும், எங்களுக்கு கருத்தை மட்டும் நாங்கள் எடுக்கப்பட, முழுமையான முறையில் வாசிச்சு பார்க்கணும். இப்போ நான் சொன்னது இமாம் நவீ ரஹமத்துல்லாட கருத்து. ஒரு பெண்ணுடைய அவுரத்தை பார்க்கறது, மறைவிடத்தை பார்க்கறது ஒரு இன்னொரு அண்ணி ஆணுக்கு சுத்தமாக ஹராமாக்கப்பட்டிக்கு. அதே போல தான் சொல்கிறாங்க, ஒக்கதா வஜிஹா ஒக்கஃபா, அவளுடைய முகத்தை பார்க்கறது, இதே போல் அவளோட ரெண்டு மணிக்கட்டையும் பார்க்கறதும் ஹராம்னு சொல்லி சொல்கிறாங்க இமாம் நவீ ரஹமத்துல்லா அலி. இந்த ஹவுஃபில் ஃபித்னா, ஃபித்னாவை பயந்துண்டு சென்னா, ஃபித்னாவுடைய காலத்தில் இப்போ நாங்கள் வாழக்கூடிய காலம் ஃபித்னாவுடைய காலம், எந்த இடத்துலையுமே ஃபித்னாவுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் ஒரு பெண் தன்னுடைய முகத்தையும் ரெண்டு மணிக்கட்டையும் மறைப்பது அவளுக்கு கட்டாயம். அப்போ அதே போல் சொன்னால் ஒக்கத இந்த அம்னி அல சஹி, சஹியான கருத்துப்படி ஃபித்னா இல்லாத காலத்திலையும் ஒரு பெண்மணி தன்னுடைய முகத்தையும் இரண்டு மணிக்கட்டையும் மறைத்து கொள்ள வேண்டும் என்பதாக இமாமுனா நவவி ரஹமத்துல்லா அலி மின்ஹாஜ் என்ற கிதாபில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி காட்டுகிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, அப்போ இமாமுனா கஸ்ஸாலி ரஹமத்துல்லாட கருத்தும் என்னது, ஒரு பெண் முகத்தை கட்டாயம் மூடணும். அதே போல் இமாம் நவவி ரஹமத்துல்லா ஷாஃபி மதஹப்பில் ஒரு முக்கியமான ஒரு இமாம் நவவி ரஹமத்துல்லாட கருத்து என்ன, ஒரு பெண் ஃபித்னாவுடைய காலத்திலையும் தான், ஃபித்னா இல்லாத காலத்திலையும் தான் ஒரு பெண் முகத்தை மூடுறது கட்டாயம் என்பதாக இமாம் நவவி ரஹமத்துல்லா அலியாவும் சொல்லிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, அதே போல சில பேருடைய ஒரு கருத்து ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா, ஷாஃபி மதஹப்ல வந்து சுன்னத்துன்னு சொல்லி ஒரு பெண் வந்து முகத்தை மூடுறது வந்து சுன்னத்துன்னு ஒரு கருத்து ஒன்று இருக்கு. இந்த கருத்துக்கு என்ன விளக்கம்? அப்ப இந்த கருத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, மின்ஹாஜ்னு சொல்லக்கூடிய கிதாபுக்கு ஒரு விளக்க ஒரு ஒன்று எழுதினாங்க. இமாம் ரமலி ரஹமத்துல்லால நிஹாயான்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப், நிஹாயால ஒரு விளக்கம் ஒன்று எழுதிக்கிறாங்க. அதுக்கு அரபுல சொல்லுவாங்க ஷரஹ்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இமாம் ரமலி ரஹமத்துல்லாலே அவங்க சொல்றாங்க வந்து, இமாம் நவவி ரஹமத்துல்லா சொன்ன அந்த வெளிரங்கமான கருத்துல வச்சு எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னா, பெண் வந்து ஃபித்னாவுடைய நேரத்திலையும் தான், ஃபித்னா அல்லாத காலத்திலையும் தன்னை முழுமையான முறையில் மறைத்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து. காலியால் ரஹிமவுல்லா அவங்களோட ஒரு கருத்தொன்றைக்கு வந்து, பெண்கள் மோத்த மூடுறது சுன்னத்து, மூடே மேலும் மூடாமல் இருக்க மேலும்னு ஒரு கருத்தொன்றைக்கு இமாம் ரமலி ரஹமத்துல்லா அதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, இது வந்து லைஃபுன் ஜித்தன், முற்றிலும் ஒரு பலகீனமான கருத்து, இது சாத்தியப்படாத ஒரு கருத்து, இந்த கருத்தை எடுக்கலான்னு சொல்லி இமாம் ரமலி ரஹமத்துல்லாலையும் கிதாபில் எழுதியிருக்கிறார். அப்போ சில பேர் அந்த இஹ்வானிகள் ஜமாத்து இஸ்லாமை சேர்ந்த அதிகமானவர்கள் இந்த கருத்தை மட்டும், அதாவது ஷாஃபிர மதுஹப்லே மோத்த மூடுறது சுன்னத்துன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு, அந்த கருத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு தடமாறிக்கொண்டு இருப்பாங்க. அந்த கருத்துக்கு இமாம் ரமலி ரஹமத்துல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க, இந்த கருத்து பலஹீனமான கருத்து, இது ஆதாரபூர்வமாக எடுக்க முடியாது என்பதாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. இமாம் நவவி ரஹமத்துல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு பெண்ணுடைய அவுரத்தை பார்க்கறது, முகத்தை பார்க்கறது, இதே போல் இதை பார்க்க இன்னொரு அண்ணியானுக்கு ஹராம், இது தான் உறுதியான சொல் என்பதாக இமாம் ரமலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, அதே போல் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமவுல்லா இவங்களும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு இமாம், ஒரு முக்கியமான ஒரு இமாம். இவங்க வந்து தொஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபில், தொஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிதாப் வந்து, அதாவது நான் முன்னால் சொன்ன இமாம் நவவி ரஹமத்துல்லா அவர்கள் மின்ஹாஜின்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபுக்கு விளக்க உரையாகத்தான் தொஃபான்னு சொல்லக்கூடிய கிதாபை என்ன செஞ்சாங்க, இப்னு ஹஜர் ஹைத்தமி அல் ஹைத்தமி ரஹிமவுல்லாஹ்வுங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த கிதாபில் என்ன சொல்கிறாங்க, மன் தஹக்கக்கத் நவர அஜினபி இல்லஹா எல்சமுஹா சத்திர வஜியா அன்ஹோ, ஒரு பெண்ணுக்கு உறுதியாக தெரியும் நான் முகத்தை திறந்து கொண்டு போனேன்னு சொன்னால் ஒரு அந்நியான் என்னை முகத்தை பார்ப்பான், அவன் ஹராமான முறையில் என்ன முகத்தை பார்ப்பான், இச்சையோட என்ன முகத்தை பார்ப்பான்னு சொல்லி உறுதியாக இருந்துச்சின்னு சொன்னால் எல்சமுஹா சத்திர வஜியானு, அந்த கட்டத்தில் அந்த பெண் முகத்தை மூடுறது கட்டாயம் என்பதாக இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமவுல்லாஹ்வுங்க அந்த கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்போ ரெண்டு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இப்போ இந்த இமாம்களுடைய கருத்திலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்னான்னு சொன்னால், ஒன்றைக்கு ஹவுஃபுல் ஃபித்னா,
ஃபித்னாவை பயந்தா ஒரு பெண் என்ன செய்யணும், கட்டாயம் முகத்தை மூடியே ஆகணும், அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இன்னொரு கருத்தொண்டைக்கு அம்னுல் ஃபித்னா, ஃபித்னா அல்லாத காலத்தில் ஒரு பெண்ணுக்கு முகத்தை திறக்கலுமான்னு கேட்டேன் சொன்னா முகத்தை திறக்கிறதுக்கு அனுமதி இருக்கி. என்றாலும் இமாம் நவவி ரஹமத்துல்லா அவர்களுடைய கருத்து என்னான்னு சொன்னால், ஃபித்னா அல்லாத காலத்திலேயும் அந்த பெண் முகத்தை மூடி இருக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லி இமாம் நவவி ரஹமத்துல்லாலையாவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அந்த முகத்தை மூட தேவல்ல என்று ஆதாரம் எடுக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த அதாவது அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் எடுப்பாங்க. அப்போ ஃபித்னா அல்லாத காலம், அப்போ இந்த கால நாங்கள் வாழக்கூடிய காலம் அது ஃபித்னாவுடைய காலம் அது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சொந்த மவளை வந்து வாப்பாவை நம்பி வைக்கலாத ஒரு காலத்தில் நாங்கள் வாழக்கூட ஒரு ஃபித்னாவுடைய காலம். அப்போ இந்த காலத்தில் முகத்தை திறந்து கொண்டு போவேலும் என்ற ஆதாரம் எடுக்கிறது வந்து ஒரு மடத்தனம் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ ஃபித்னாவை பயந்தாலும் சரி, ஃபித்னாவை இல்லாத காலத்திலும் சரி, தன்னுடைய முகத்தை மூடுறது தான் இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை வழிமுறைன்றத நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இமாமுனா கஸ்ஸாலி ரஹமத்துல்லா அலை, இமாம் நவவி ரஹமத்துல்லா அலை, அதே போல் இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹமத்துல்லா அலை, இந்த மூணு பேருடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னு சொன்னால், பெண்கள் என்ன செய்யணும், கட்டாய முகத்தை மறைக்கணும் என்றது தான் இவர்களுடைய உறுதியான சொல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னான்னு சொன்னால், ஹிஜாபுடைய குர்ஆனுடைய வசனங்கள், ஹிஜாபுடைய குர்ஆனுடைய வசனங்கள் அது நபிமார்களோட மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல, அது பொதுவாக அனைத்து பெண்களுக்கும் தான் அல்லாஹு தஆலா ஹிஜாப் அணிய சொல்லியிருக்கின்றான் என்றதை முதலாவது விளங்கிக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம்தான், நாங்கள் அந்த ஹிஜாபுடைய குர்ஆனுடைய வசனத்தை வந்து சஹாபி பெண்மணிகள் எப்படி அதை விளங்கி தாண்ட வாழ்க்கையில் செயற்படுத்தி காட்டினாங்க. அப்போ நாங்கள் இந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய நேரத்தில் மூணு ஹதீஸ் நான் உங்களுக்கு முன்னால் ஆதாரம் காட்டினேன். இந்த மூணு ஹதீஸ்லேருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்றால், அந்த சஹாபி பெண்மணிகள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு விளங்கி கொண்டாங்க, அல்லாஹ் இதில் முகத்தை தான் மூட சொல்லியிருக்கிறான் என்றத தன்னுடைய வாழ்க்கையில் செயற்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக மூணு ஹதீஸ்களை நான் உங்களுக்கு முன்னால் நான் முன் வச்சேன். அதே போல் மூணாவது இமாம்களுடைய கவுல், இமாம்களுடைய கருத்திலே முக்கியமான இமாம்கள்ட்ட சில மூணு கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்னால் முன் வைக்கேன். அந்த மூணு பேருடைய மூணு இமாம்களுடைய கருத்தும் என்னது, ஷாஃபி மதுரபுடைய இமாம்களுடைய கருத்து, பெண்கள் என்ன செய்யணும், முகத்தை மூடுறது கட்டாயம் என்பதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நான் சொன்ன விஷயங்களையும் இன்றைய தினம் சொல்லப்பட்ட விஷயம், நாங்கள் ஆரம்பத்திலேருந்து தெளிவான முறையில் சொல்லப்பட்ட விஷயத்தை என்ன செய்யணும், நாங்கள் கேட்கணும். அறக்குறையாக கேட்டோம்னு சொன்னால் என்ன செய்யணும், இது விளங்காது. நாங்கள் முழுமையான முறையில் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ், அதாவது முகத்தை மூட தேவல்ல என்று சொல்லக்கூடிய அந்த விதண்டாவாதிகள், அவங்க சில குர்ஆனுடைய ஆயத்துக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு என்ன விளக்கம், அதே போல் சில ஹதீஸ்களுக்கு முகத்தை துறக்கலுன்னு சொல்லி சில ஹதீஸ் ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க, அந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் என்னன்றத இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம் என்பதாக கூறிக்கொள். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தெளிவொன்றும் எங்களுக்கு தேவை. ஏன்னா திடீர்னு சொல்லி ஒருத்தர் வந்து முகத்தை துறக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கி, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டு குர்ஆன் ஆயத்துக்கு இதுதான் கருத்துன்னு சொன்னால் எங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு அறிவோண்டு இருக்கணும். அதுக்காகவே இது தனி தலைப்பாக எடுத்து இன்ஷால நாளை தினம் நான் பேசுறதுக்கு இருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களை பிரிய, அதனால் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த ஹிஜாபுடைய தப்சீருடைய அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாங்கள் தெளிவான முறையில் கேட்டு தாண்ட வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் எந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்ம இருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.